சகோதர சகோதரே, அன்னையுடைய அன்பு பிள்ளையிலே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று திங்கட்கிழமை, இன்று தமிழகம் முழுவதும் ஊரடங்கை நாம் பின்பற்ற இருக்கின்றோம். போக்குவரத்துகள் மற்றும் பலதரப்பட்ட விதத்திலே நாம் வீட்டில் இருக்க வேண்டும் என்று அரசு ஆணையோடு இதோ நாம் வீட்டிலே இருக்கப் போகின்றோம். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்திலே வருகின்ற 14 நாட்கள் எப்படி நான் செலவு செய்யப் போகிறேன், எப்படி என்னுடைய உறவை, என்னுடைய ஜபத்தை, என்னுடைய அன்பை, ஒரு கரிசனையை, அக்கறையை நான் வெளிப்படுத்தியிருக்கின்றேன் என்பது ஒருபுறம் இருந்தாலும், இன்றைய நாளுடைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுப்பது நீங்கள் சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான். அந்த சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்றால் ஆவியானவர் உங்களை நிரப்ப வேண்டும், நீங்கள் ஆவியற்குரிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆம் அன்புமிக்கவர்களே, சைனா களிமண்ணால் செய்யப்பட்ட சாப்பாட்டு தட்டாக இருக்கட்டும், அல்லது பூச்செடி வைக்கக்கூடிய குவளையாக இருக்கட்டும், அதை பார்த்தவுடனே அத்தனை பேருக்கும் பிரியமாக இருக்கின்றது. நினைத்து பார்ப்போம், அந்த சைனா களிமண் இரண்டு விதமாக பார்க்கின்றோம். ஒன்று மஞ்சளாக இருக்கக்கூடிய தட்டுகள், அதாவது வெள்ளை கலரிலும் மஞ்சள் கலரிலும் இருக்கக்கூடியவை. இந்த சைனா களிமண் தட்டு செய்யப்பட்டு முதலிலே அடுப்பில் வைத்து வேக வைக்கின்றார்கள். அவை அந்த வேக்காட்டிலே ஒரு முறை வெந்த பிறகு அந்த வெள்ளை கலர் வந்துவிடுகிறது. அதற்கு பிறகு இரண்டாவது முறை அந்த தட்டை அந்த அணிலே வேக வைக்கின்ற போது அது மஞ்சள் நிறமாக மாறுகின்றது. அதில் இருக்கக்கூடிய பூக்களும் ஒரு கவர்ச்சிகரமாக, ஒரு உற்சாகத்தை ஊட்டக்கூடிய ஒரு ரியல் பூவாக நம்ம பார்க்கின்றோம். ஆம் அன்புமிக்கவே, அப்போ அது உறுதியாகவும் இருக்கின்றது, நிலையாகவும் இருக்கின்றது. அப்போ இரண்டு முறை அணிலே வேக வைப்பதன் காரணத்தினாலே அதனுடைய உறுதித்தன்மையும் அதனுடைய அந்த பளபளப்பும் அதிகமாக இருக்கின்றது. ஆம் அன்புமிக்கவே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வும் அப்படித்தான். நம்முடைய சோதனையும் வேதனையும் துன்பமும் மேலா துயரமும் நம்மை பண்படுத்துவதற்காகத்தான் வருகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த வேதனை? நம்முடைய வாழ்வு ஆவியானவருக்குரிய வாழ்வாக பளபளப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாமும் கிறிஸ்துவுக்காக இப்படிப்பட்ட துன்பத்தையும் வேதனையும் நம்ம அனுபவித்தான் ஆக வேண்டும் என்பதே இந்த நாளுடைய நற்செய்தி நமக்கும் மறைமுகமாக நேர்முகமாக சொல்லக்கூடிய செய்தி. ஆம் அன்புமிக்கவே, ஆவியானவர் இரண்டு செயல்களை செய்கின்றார். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். எப்போதுமே நம்மிடம் இரண்டு மனசு உண்டு. ஒன்று செய் என்று சொல்லும், இன்னொன்று செய்யாதே என்று சொல்லும். பேசு என்று சொல்லும், இன்னொன்று பேசாதே என்று சொல்லும். சரி என்று சொல்லும், தவறு என்று சொல்லும்.
இப்படியாக நம்முடைய மனது இரண்டு பக்கமாக ஒரு சில நேரங்களில் நாம் தவறு என்று தெரிந்தும் அந்த தவறிலே நாம் ஊறி போய்விடுகிறோம், மூழ்கி போய்விடுகிறோம். ஏனென்றால் அதுதான் நமக்கு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக இருக்கின்றது. ஆகையால் தான் ஆம் அன்பமைக்குள்ளே இந்த அருமையான நாளிலே உண்மையை வெளிப்படுத்தும், இதுதான் சரி, இதுதான் நீ செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று வெளிப்படுத்தக்கூடிய ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்க்கிறோம், சான்று பகரக்கூடிய தூய ஆவியார். இந்த ஆவியானவர் நம்மை சான்று பகரக்கூடிய விதத்தில் நம்மோடு உடனிருந்து கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துனுடைய பாடுகளிலே கிறிஸ்துனுடைய துன்பங்களிலே நாமும் பங்கேற்று சான்று பகர வேண்டும். வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் நல்ல கிறிஸ்தவனாக எங்கு வேலை செய்தாலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் சிறப்பாகவும் எதை செய்தாலும் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் அந்த ஆவிக்குரிய ஆவி நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக நாம் அதை செய்ய வேண்டும் என்பதுதே என்னுடைய இரண்டாவது பகுதியிலே ஆண்டவர் இதோ சான்று பகரக்கூடிய ஆவியானவரை நம்மோடு துணையாளராக அனுப்புகிறார். ஆம் அன்புமிக்குள்ளே அப்போ உண்மையாக இருக்க வேண்டும், சான்று பகரக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய கடமையை உணர்ந்து நம்முடைய பொறுப்பை உணர்ந்து அதில் உண்மையும் நேர்மையும் கண்ணியமும் அங்கு நன்னயத்தோடும் நீதியோடும் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய நச்செய்தி நமக்கு அழைப்பு விடைக்கின்றது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வரக்கூடிய கிறிஸ்துவினால் கிறிஸ்துவை பின்பற்றுவதால் கிறிஸ்துவனுடைய நல் மதிப்பீடுகளை விழுமியங்களை நாம் பின்பற்றுவதால் நமக்கு வரக்கூடிய துன்பமும் துயரமும் மகிழ்ச்சி தராது, வேதனையைத்தான் தரும். இருந்த போதிலும் அதற்கு பிறகு வெற்றி உண்டு என்ற நல்ல எண்ணத்தோடு பயணிக்க இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தையே இறைவா, இதோ இந்த நாளிலிருந்து நாங்கள் லாக்டவுனில் இருக்கிறோம். ஒரு 14 நாட்களுக்கு எங்கள் குடும்பத்தாரோடு நாங்கள் இருக்கிறோம். இருந்து எங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள, எங்களுடைய பாசத்தை பகிர்ந்து கொள்ள, எங்களுடைய வேலையை பகிர்ந்து கொள்ள, பலதரப்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்களுக்கு மத்தியிலே தகப்பனே எங்களை உயர்த்திருக்கிறேன். இந்த நாட்கள் இந்த 14 நாட்கள் எங்கள் குடும்ப பிள்ளைகளை நீர் உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இந்த தொற்றிலிருந்தும் இந்த வியாதியிலிருந்தும் இந்த கஷ்டத்திலிருந்தும் இந்த துயரத்திலிருந்தும் மேலா துயரத்திலிருந்தும் பண கஷ்டத்திலிருந்தும் எத்தனையோ நபர்கள் வேலை இழந்து விட்டார்கள். வேலைக்கு போனால் தான் லோன் கட்ட முடியும், வட்டி கட்ட முடியும் என்ற பலதரப்பட்ட நிலைகள் இருக்கிறார்கள். அத்தனை பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் எல்லாமே ஆசீர்வதித்து இதோ இந்த 14 நாட்கள் நாங்கள் எப்படியாவது இந்த தொற்றிலிருந்து எங்களையும் பாதுகாத்து கொண்டு நாங்கள் நல்ல முறையிலே வாழ சமாதானத்தில் ஒற்றுமையோடு ஏதோ உண்மையுள்ள பிள்ளைகளாக சான்று பகரக்கூடிய பிள்ளைகளாக வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மலை போன்று உயர்வா